ஹாய் வியூவர்ஸ், கத்தாரில் மெட்ரோ எப்படி இருக்கிறது வாங்க பார்ப்போம். பேரிகேட்டை பார்த்துட்டு யாரும் பயப்படாதீங்க, இது வந்து டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறாங்களாம். ஒரு 2 ரியால் போதும், மெட்ரோவில் எங்கே வேணாலும் ஏறி எங்கே வேணாலும் இறங்கிக்கலாம். கத்தார் மெட்ரோவில் இது ஒரு பெனிஃபிட். இங்கே தாங்க அந்த மெட்ரோ கார்டு கிடைக்கும். மெட்ரோ கார்டு ஜஸ்ட் ஒன்லி 10 ரியால் தான். நம்ம மெட்ரோ உள்ளே போகணும்னா இதில் பஞ்ச் பண்ணிட்டு தான் போகணும் அந்த கார்டை. அப்படி அந்த கார்டை பஞ்ச் பண்ணும்போது 2 ரியால் கட் ஆகும். அந்த 2 ரியாலில் நம்ம எங்கே வேணாலும் ஏறி எங்கே வேணாலும் இறங்கிக்கலாம். இது வந்து வாஷ்ரூம். கத்தாரில் வந்து மெட்ரோவில் வாஷ்ரூம் எப்படி இருக்குன்னு காமிப்போம் அப்படிங்கிறதுக்காக எடுக்கப்பட்டது. இது வாஷ்ரூம் பாருங்கள் எந்த அளவுக்கு. மெட்ரோவில் ப்ரேயர் ஹால் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. நான் போகும்போது அந்த டைமில் லாக்காக இருந்தது, எடுக்க முடியல. பட் ஆனால் இதுக்கு டாய்லெட்டுக்கு லெஃப்ட் சைடில் எல்லா மெட்ரோ ஸ்டேஷன்லையுமே இருக்குது. கூட்டத்தை பார்த்துட்டு யாரும் ஹாம்பே ரயில்வே ஸ்டேஷன்லாம் நினச்சிக்காதீங்க. கத்தார் ரயில்வே ஸ்டேஷன்லாம் ஜஸ்ட் க்ரௌடட். வந்து எதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது இந்த கூட்டம், இந்த ஃபீஃபா நடக்கிறதுனாலலாம். இங்கே வந்து துபாய் மெட்ரோ மாதிரி இல்லை. துபாய் மெட்ரோ கொஞ்சம் பெருசு, கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்கும். இங்கே கொஞ்சம் சின்னதாக இருக்குது. பிக்சர் பாருங்க. ஆனால் சின்னதாக இருந்தாலும் இன்டீரியரில் வேறு லெவலில் இருக்குது. கிளாசிக்காக இருக்குது. கோல்டு கிளாஸ் மெட்ரோ ஆக்சஸ். மற்ற கண்ட்ரி மாதிரி இங்கே வந்து டிரைவர்லாம் கிடையாது. ஃப்ரண்ட்டில் போய் நின்னோம்னா நம்ம தான் டிரைவர். இதுதான் சுரங்கப்பாதையாம், அண்டர் கிரவுண்ட் மெட்ரோவாம். ஃபைனலி வி ஹாவ் ரீச்ட் அவர் டெஸ்டினேஷன். இருந்தாலும் வெளியில் போக முடியல, எவ்வளோ க்ரௌடடாக இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக மெட்ரோ, ஃபுல்லாக ஃபேன்ஸ் அக்சஸ். இந்த ஃபீஃபா செமிஃபைனல் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இந்த கார்டு பஞ்சின் பஞ்ச் அவுட்லாம் இல்லையா, கண்ட்ரோல் பண்ண முடியல எவ்வளோ க்ரௌடடாக இருக்குது. இந்த க்ரௌடடில் வந்து பஞ்சின் பஞ்ச் அவுட்லாம் பண்ண முடியல. ஃபைனல் மேட்ச் வரைக்கும் மெட்ரோ அக்சஸ் ஃப்ரீயாக.